ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாங்கிரி சேனலிங் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி இது ரொம்ப ஹெல்தியான ஸ்வீட் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கச்சாயம் ரெசிபி இது நம்ம ட்ரெடிஷ்னல் டிஷ் கூட இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் மெத்தட்ஸை பார்த்துலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ பாத்திரத்தில் நம்ம வந்து வாழைப்பழம் ஒரு நாலு வாழைப்பழம் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா பழுத்ததாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டலாம் ஒரு பாத்திரத்தில் பாருங்க இது மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நசு ஆயிடும் கையால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப் கோதுமைவுக்கு இருந்து முக்கால் கப் வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு ரெண்டு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா எல்லாம் கலந்து கலந்து வரணும் அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க பத்திரின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஹவர் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் ஹாஃப்னவர் அப்புறம் வந்து ஒரு கடாயில் ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நல்லா ஒரு க திருப்பி இருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிழங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம இப்போ வந்து ஆயிலை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக போடுங்க போட்டு நல்லா ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆரோக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியானது தான் பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ பிளேட்டில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் இந்த ரிஷை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்